ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு புதினா ரைஸ் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ அதுக்காக ஒரு கட்டு புதினா எடுத்து வச்சுருக்கேங்க. நல்லா அலசி மிக்ஸியாரில் போட்டு வச்சுருக்கேன். அரைக்கிறதுக்கு வந்துட்டு இஞ்சி, வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய், ஒரு சின்ன சின்ன புளியை வந்து சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ புதினாவை வந்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து புதினா பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்காக வந்துட்டு நான் அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ரெண்டு ரெண்டு முந்திரி மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வானொலியில் வந்துட்டு 2 ஸ்பூன் ஆயில் விட்டு அஞ்செல்லாம் சுடனதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பையும் கடலைப்பருப்பையும் ஆட் பண்ணிடலாம். இதனால் பொரியட்டும். இதனால் பொரிஞ்ச பின்னே நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா புதினா பேஸ்ட்டு, அதை ஆட் பண்ணிடலாம். நம்ம அரைச்சி வச்சதை வந்து சேர்த்தாச்சு நல்லா கொதிக்கட்டும். நம்ம அரைச்ச புதினாவை சேர்த்த பின்னே புதினாக்குள்ளே பச்சை ஸ்மெல் எல்லாம் மாறட்டும். மாறின பின்ன அதை வந்துட்டு நம்ம ஊற வச்ச அரிசியோடு சேர்த்துடலாம். நம்ம சேர்த்த புதினாக்குள்ளே பச்சை ஸ்மெல் எல்லாம் மாறிடுச்சுங்க. அதை அப்படியே ஊற வச்ச அரிசியில் சேர்த்துடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்ச புதினா பேஸ்ட்டை வந்துட்டு நான் இப்போ அரிசியோடு சேர்த்தாச்சுங்க. நம்ம எடுத்துக்கிற அரிசிக்கு ஆஸ் யூஸ்வல் எவ்வளோ வாட்டர் ஊற்றுவோமோ அதை விட 1 கப் வாட்டர் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்துட்டு புதினா பேஸ்ட் ரெடி பண்ணும்போது அதில் வந்துட்டு எக்ஸஸாக வாட்டர் சேர்த்துருக்கோம். ஸோ அதை மெஷர் பண்ணி அரிசியில் வந்து சேர்க்கும் போது வாட்டர் மெஷர் பண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடி வந்துட்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ சாதம் வந்து நல்லா வெந்து வந்துருச்சுங்க. நல்லா வாசனையாக இருக்குது. அப்படியே வந்து உள்ளே இருந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ சாதத்தை வந்து நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு. இது அப்படியே பாக்ஸில் வந்து நான் பேக் பண்ணிக்க போகிறேன் என் ஹஸ்பண்ட்காக. இப்போ புதினா சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. நான் அதை அப்படியே பாக்ஸில் எடுத்து வச்சாச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்துட்டு உருளைக்கிழங்கு மசாலா எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.